வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரி உறுப்பினர்களின் குழந்தைகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உதவித்தொகையாக 50,000 வழங்குவதற்கு வாரிய தலைவர் நாராயணன் அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை உரிய காலத்திற்குள் கட்டி முடிக்க துறை அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 5 மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வாரத்தில் ஒரு நாள் பொதுமக்களை கண்டிப்பாக சந்திக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவித்தொகையாக ஆண்டொன்றிற்கு 12,000 வீதம் அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை வருகின்ற ஜூலை 17 தொடங்கி 20 நாட்கள் நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பள்ளிகளில் மாணவர்களின் பெற்றோர்களிடம் கட்டாய நன்கொடை என்ற பெயரில் வசூலிக்கக்கூடாது என்று அனைத்து பள்ளிகளுக்கும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகையும் நிலுவைத் தொகையும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கரும்பு விவசாயிகளுக்கு 1 குவிண்டாலுக்கு 315 ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 5 கிலோ இலவச அரிசிக்கு பதிலாக 170 ரூபாய் பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலும் மதுரையிலும் அரசு கருத்தரிப்பு மையங்கள் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகைக்கு அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக விரைவில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் பெறுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வருகின்ற ஜூலை 12 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அங்கன்வாடிகளில் காலியாக உள்ள 5,000 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் வருகின்ற ஜூலை 13 இந்திய நேரப்படி மதியம் 2:30 விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருந்தாலும் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை ஜிஎன் மில்ஸ் மேம்பால பணிகள் நிறைவடையும் நிலையை எட்டியுள்ளதை அடுத்து வாகனங்களின் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக கடலில் 2,000 MW திறனில் காற்றாலை மின் நிலையம் அமைக்கும் நிறுவனத்திற்கு கடற்பரப்பை குத்தகைக்கு விட மத்திய புதுப்பிக்கத்தக்க மின்துறை அடுத்த மாதம் டெண்டர் கோர உள்ளது. சமத்துவபுரம் பூமாலை வணிக வளாகங்கள் புதிய ஊராட்சி மன்ற கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மலேசியாவில் வருகின்ற ஜூலை 21 முதல் 23 வரை நடைபெற உள்ள உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 6,000 ஊழியர்களை பணியமர்த்த ஹெக்ஸாவேர் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகின்ற ஜூலை 24 தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,490 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.